என்னங்க நடக்குது தமிழகத்தில்? அதாவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து லாக் அப் டேட் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஸோ இதனால் வந்து எக்கச்சக்கமான கேள்விகள் வந்து முதலமைச்சர் கிட்ட கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் அவர்களும் இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லி, ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லாஸ்ட் 1 இயரில் மட்டும் தமிழகத்தில் 7 லாக் அப் டேட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று ஒரே நாளில் 2 லாக் அப் டேட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து லாக் அப் டேட் வந்து நடந்து கொண்டே இருக்கு, கண்டினியூ ஆகிக்கொண்டே இருக்கு, இதுக்கு நீங்க என்ன ஒரு முடிவு கொடுக்க போறீங்க, இதுக்கு வந்து எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் வந்து முதலமைச்சர் கிட்ட கேட்டிருக்காங்க. காவல் நிலையத்துக்கு போனா உயிரோட வருமா வரமாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை இப்ப வந்து மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஸோ காவல் நிலையத்திலிருந்து கைதிகள் வந்து தப்பிக்க வந்து இப்ப வந்து முயன்று கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட ஆட்சியில் தான் நடந்து கொண்டு இருக்கு, நீங்க ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து அண்ணாமலை அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். லாக் அப்டேட் வந்து இப்ப நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருப்பது உண்மையான ஒரு விஷயம் தான்.